ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபோர் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஃபோலிக் ஆசிட் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், வாட் இஸ் ஃபோலிக் ஆசிட், வை ஷி நீட்ஸ் டு டேக் ஃபோலிக் ஆசிட், வென் ஷி ஷுட் ஸ்டார்ட் டேக்கிங் த ஃபோலிக் ஆசிட், அண்ட் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டேக்கிங் ஃபோலிக் ஆசிட் டூரிங் பிரெக்னன்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபோலிக் ஆசிட் அப்படின்னா இட்ஸ் அ பி விட்டமின், பி நைன் விட்டமின் சொல்லுவோம், நேச்சுரலி வர ஃபார்ம் ஆஃப் ஃபோலேட்னு சொல்லுவோம், சிந்தட்டிக் அவைலபிள் ப்ரிப்பரேஷன் ஃபோலிக் ஆசிட்னு சொல்லுவோம். இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ செல்ஸ். ஒரு பாடியில் ஒரு நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதனோட ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ அப்படிங்கிற மெட்டீரியலுக்கு இந்த ஃபோலிக் ஆசிடோட ரெக்குயர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஏன் நாங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போதும் ப்ரெக்னென்சியாக என்ன ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸோ ரொம்ப கட்டாயமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, குழந்தையோட அந்த நியூரல் டியூப் ஃபார்மேஷன், அதாவது அந்த நியூரல் டியூப் தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் இன்டு பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் இன் த பேபி. ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷனுக்கும் இந்த செல்ஸ் ஃபார்மேஷனுக்கும் ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விட்டமின். ஸோ இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸில் மெயினாக அனன்கெஃபாலி அண்ட் ஸ்பைனா பைப்டான் ரெண்டு சொல்லுவோம். அதாவது அந்த பிரெயினோட ஃபார்மேஷன், பிரெயினை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்கல், அதாவது பிரெயினை சுற்றி இருக்கக்கூடிய போன், அதனோட ஃபார்மேஷன், அதனோட டெஃபிஷியன்சியில் வர்றது அனன்கெஃபாலின்னு சொல்லுவோம். ஸ்பைனோட போன்ஸ் ஃபார்மேஷன் டிஃபெக்டில் வர்றது ஸ்பைனா பைஃபிடா, மெனிங்கோசில் ஆர் மெனிங்கோமைலோசில் சொல்லுவோம். ஸோ இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் வந்து மேஜர் பர்த் டிஃபெக்ட்ஸ். அதாவது இதை வந்து இந்த ஃபோலிக் ஆசிட்ங்கிற இந்த விட்டமினோட கான்சன்ட்ரேஷன் அந்த ப்ரெக்னென்ட் உமனோட பாடியிலையும் இல்லை ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு முன்னாடியும் இதனோட லெவல்ஸ் அடிக்குவேட்டாக இருக்கும்போது இந்த டிஃபெக்ட்ஸ் ஆர் டோட்டலி ப்ரிவென்டபிள். அதனால தான் வி ஏர்ஜ் த பேஷண்ட்ஸ் டு டேக் திஸ் 400 மைக்ரோகிராம் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் டெய்லி, ஐதர் டூரிங் ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங் அண்ட் டூரிங் ப்ரெக்னென்சி அப் டு 12 வீக்ஸ். அதாவது ப்ரெக்னென்சிக்கு 3 மந்த்ஸ் முன்னாடியும் ப்ரெக்னென்சி ஆகி 3 மந்த்ஸ் வரைக்கும் இந்த டேப்லெட்ஸை நாங்கள் கட்டாயமாக எடுத்துக்க சொல்கிறோம். இப்படி சொல்லும்போது உடனே கேட்பாங்க, நாங்கள் ப்ரெக்னென்ட் ஆனோன்னு எடுத்துக்கலாம்ல டாக்டர், ஏன் முன்னாடியே எடுத்துக்க சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி பீரியட் மிஸ் ஆகி பாசிட்டிவ்னு டெஸ்ட் வரும்போதே அந்த ஃபீட்டஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகி உங்களோட யூட்ரஸ்குள்ளே இம்ப்ளான்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த சமயத்திலேயே நியூரல் டியூப் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சமயத்தில் உங்களுக்கு ஃபோலிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் பாடியில் கரெக்டான லெவல்ஸில் இருக்கும்போது இந்த மேஜர் பர்த் டிஃபெக்ட்ஸ் வந்து டோட்டலி ப்ரிவென்டபிள். அடுத்த க்வெஸ்சன் என்ன கேட்பாங்கன்னா, டயட்லேயே நாங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா, எதுக்காக டாக்டர் நாங்கள் வந்து மெடிசனாக எடுத்துக்கணும் அப்படின்னா, டயட்லேயும் நிறைய, அதாவது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், நல்ல க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஸ்பினாச், ப்ரோக்கோலி, லெட்டோஸ், அதுலேயும் ஆரஞ்ச் அண்ட் டொமேட்டோஸ்லேயும் ஃபோலிக் ஆசிட் கான்சன்ட்ரேஷன் நிறைய இருக்குது. பட் ஆனால் நமக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட் ஃபுல்லாத்தையும் நம்மளால் டயட்டில் இருந்து மட்டுமே எடுத்துக்க முடியாது. அண்ட் திஸ் வாட்டர் சாலுபிள் விட்டமின் ஈஸிலி டிஸ்ட்ராயபிள், நம்ம ஓவர் குக் பண்ணும் போது ஃபுல்லாக டிஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அதனால தான் ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ரெக்குயர்மெண்ட், தட் இஸ் அந்த 400 மைக்ரோகிராம் ஆர் 0.4 mg ஆஃப் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை டெய்லி எடுத்துக்கும் போது இந்த பர்த் டிஃபெக்ட்ஸை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், எப்போ டாக்டர் இந்த டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படின்னா, ப்ரெக்னென்சிக்கு 3 மந்த்ஸ் பிளானிங், அதாவது பிளானிங் ப்ரெக்னென்சி, 3 மந்த்ஸ் பிஃபோர் ப்ரெக்னென்சி அண்ட் ப்ரெக்னென்ட் ஆகி 3 மந்த்ஸ் வரைக்கும் இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. டெய்லியும் ஒரு டேப்லெட் 400 மைக்ரோகிராம் ஆர் 0.4 mg ஆஃப் ஃபோலிக் ஆசிட் 3 மந்த்ஸ் பிஃபோர் ப்ரெக்னென்சி அண்ட் 3 மந்த்ஸ் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி, தட் இஸ் அப் டு 12 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி எடுத்துக்கும் போது இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் கிளெஃப்ட் லிப், அதாவது உதரத்தில் வரக்கூடிய ஒரு பிளவு, கிளெஃப்ட் பேலட் அப்படிங்கிறது, ஹார்ட் டிஃபெக்ட்ஸ், குழந்தையோடுக்கு வரக்கூடிய ஹார்ட் டிஃபெக்ட்ஸ், இதையும் இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் ப்ரிவென்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் சயின்டிஃபிக் ஸ்டடிஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 400 மைக்ரோகிராம் நாங்கள் சொல்கிறோம், பட் கொஞ்சம் ஹையரான லெவல்ஸ் தேவைப்படுறது வந்து யாருக்கு அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, தோஸ் வித் அ ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ், முன்னாடி இருக்கிற குழந்தைக்கு ஒரு நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸோட பேபி டெலிவரி ஆயிருந்தாலும், ஆர் எல்ஸ் லைக் சுகர் லெவல்ஸ், இந்த ப்ரெக்னென்சியில் சுகர் லெவல்ஸ் ஹையாக இருக்குது, கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும், ஒபீசிட்டி, அதாவது பிஎம்ஐ கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 ஒபீசிட்டியில் வரும்பொழுதும் நாங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஹையராக கொடுத்து அட்வைஸ் பண்ணுவோம். அதை நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு தேவையான ரெக்குயர்மெண்ட் என்ன டேப்லெட்ஸ் வேணுங்கிற அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கலாம். ஸோ 400 மைக்ரோகிராம் ஆர் 0.4 mg ஆஃப் ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற டேப்லெட்டை நீங்கள் 3 மந்த்ஸ் முன்னாடியும் 3 மந்த்ஸ் வரைக்கும் ப்ரெக்னென்சியில் எடுத்துக்கும் போது மேஜர் நியூரல் டியூப் பர்த் டிஃபெக்ட்ஸை டோட்டலாக நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. Have a healthy pregnancy. Stay with us for further videos. Thank you.